உலக தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் ஜோதிட பொலி ஹரிஷின் வணக்கங்கள். 2019 புத்தாண்டு பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ துலாம் ராசி பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். துலாம் ராசி, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் குணமுடைய நீங்கள் இந்த வருடம் 2019 சுக்கிரனும் சந்திரனும் உங்கள் ராசிக்குள் இருக்கும் பொழுது வருடம் பிறப்பதால் இங்கிதமாகவும் இதமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள். இந்த 2019 கடனாக கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அவரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாங்க கட்ட வங்கி கடன் உதவி கிடைக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வழிய வந்து பேசுவார்கள். புது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெள்ளி பொருள்கள் வாங்குவீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்படும். அவ்வப்போது உடல்நலம் சிறிதளவு பாதிப்புக்கு உட்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு 10/2/19 வரை வருட தொடக்கத்திலிருந்து 12/2/19 வரை ராசிக்கு 4 கேதுவும் 10 ராகுவும் இருப்பதால் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வில்லங்கம் ஏற்பட்டு நீங்கும். ஆனால் 13/2/19 முதல் வருடம் முடியும் வரை கேது 3 அமர்வதால் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லா வழக்குகளும் சாதகமான தீர்ப்பு ஏற்படும். இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டு. ஆனால் ராகு 9 இருப்பதால் சேமிப்புகள் கரையும். தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். பிதுர்வழி சொத்துக்கள் பெறுவதில் தடை ஏற்பட்டு நீங்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும். செவ்வாய் 6 பலம் பெற்றிருக்கும் நேரத்தில் வருடம் பிறப்பதால் மனப்போராட்டங்கள் குறையும். எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள். பேச்சில் அனுபவ முதிர்ச்சி வெளிப்படும். பாதி பணம் தந்து கிரயம் செய்யாமல் இருந்த சொத்தை மீதி பணத்தை தந்து பத்திரப்பதிவு செய்து கொள்வீர்கள். அதிக வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழி பிறக்கும். தள்ளி போன வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வருடம் முழுவதும் சனி 3 இருப்பதால் திடீர் யோகம் உண்டு. பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை வளரும். நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்னோனியம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர். சகோதர வகையில் அனுகூலம் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வேற்று மொழியினரால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீர்கள். வருட தொடக்கத்தில் இருந்து 12/3/19 வரை மற்றும் 19/5/19 முதல் 27/10/19 வரை குரு உங்கள் ராசிக்கு 2 இருப்பதால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும். ஆனால் 13/3/19 முதல் 18/5/19 வரை அதிசாரத்திலும் 28/10/19 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 3 குரு அமர்வதால் ஒரே நாளில் பல வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதர வகையில் மனத்தாங்கல் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரிகளே, போட்டிகளையும் கடந்து லாபம் சம்பாதிப்பீர்கள். புது வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்து கொள்வீர்கள். பாக்கிகள் வசூலாகும். புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டி வரும். ஸ்டேஷனரி, ஃபேன்சி ஸ்டோர், உணவு, ரியல் எஸ்டேட் வகைகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு 13/2/19 முதல் அலுவலகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் அதிகம் உழைக்க வேண்டி வரும். மேலதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்க சற்று போராடி எடுக்க வேண்டி வரும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மனதுக்கு பிடித்தமான வகையில் இடமாறுதல் கிடைக்கும். மாணவர்கள், சாதித்து காட்ட வேண்டும் என்ற வேகம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ற உழைப்பும் இருக்க வேண்டும். இந்த வருடம் அன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து விடுவது நல்லது. மொழித்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். கலைத்துறையினர், வரவேண்டிய சம்பள வாக்கி கைக்கு வரும். கிசுகிசு தொந்தரவுகள், வதந்திகள் வந்தாலும் பொருட்படுத்தாமல் தைரியமாக இருப்பீர்கள். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த புத்தாண்டு பணவரவையும் செல்வாக்கையும் பதவியையும் பெற்று தருவதாக இருக்கும். பரிகாரம், காஞ்சிபுரம் மாவட்டம் தாளம்பூர் என்னும் ஊரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு திரிசக்தி அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபட பிரச்சனைகள் குறைந்து வெற்றிகள் சேரும்.
நேர்களை, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிட புலி ஹாரிஸ், நன்றி.